ஹாய் டியர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் டேசிங் மீடியா. இன்றைக்கி சூப்பரான ஒரு பேசிக் டிப் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நம்மளோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்க் அப்படின்னே சொல்லாமல், ஒரு க்ரீமோ ஒரு பவுடரோ என்ன யூஸ் பண்ணாலும் நம்மளோட ஸ்கின் டைப் நம்மளுக்கு ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஸ்கின் டைப்பில் நார்மலாக ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல், ட்ரை, ஆயில் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி அப்படின்னா, நார்மலாக நம்ம நார்மல் ஸ்கின் அந்த மாதிரி, ட்ரைனா இந்த ஃபுல் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக தெரியும், அதான் ட்ரை. அந்த ஆயிலி ஃபுல் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக தெரியும். காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இங்கே எல்லாமே ஆயிலியாக இருக்கும் அண்ட் இதை சுற்றி உள்ள இடங்கள் ட்ரையாக இருக்கும், இதுதான் காம்பினேஷன். ஸோ வந்து இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தூங்கும் போது சில பேர் வந்து மாய்ச்சரைசர்ஸ் இல்லை ஃபேஸ் வாஷ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே தூங்க போகிறோம். ஸோ தூங்கி எழுந்துச்சிட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒரு கர்ச்சி போல டிஷ்யூ பேப்பரும் வச்சு லைட்டாக இப்படி ரப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது ஆயிலியா இல்லை ட்ரையா இல்லை காம்பினேஷனா அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரியான நம்மளோட ஸ்கின் டைப் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட் சைஸில் ஆயிலாகவும் இங்கே சுற்றி ட்ரையாகவும் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன டைப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி சூப்பர் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை ஆக்டிவிட் பேஷன் ஸ்டாலும் திஸ் இஸ் எம்எஸ் டேஷ்லிங் மீடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.